வேதத்துல இருந்து ஒரு உதாரணத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த திருடன் எப்படி திருடுறான், எப்படி கொள்றான், எப்படி அழிக்கிறாங்கிறதுக்கு ஒரே ஒரு உதாரணம் தான், யோபு. நான் முதல்ல சொல்லிட்டேன், முதல்ல என்னதான் பண்ணுவான், திருடுறதுக்கு தான் வருவான். யோபுவிடம் திருட பார்த்தான். ஆனா யோபு 1:10 நீங்க வாஸ்து பாத்தீங்கன்னா, கர்த்தர் யோபுவை சுற்றி என்ன அடைத்திருந்தார், வேலி அடைத்திருந்தார். அப்ப இவனால் திருட முடியுமா? ஒரு ஆட்டுக்குட்டியை கூட இவனால் என்ன செய்ய முடியல, திருட முடியல. ஒரு வேலைக்காரனை திருட முடியல, அமைச்சிருந்த ஒரு சைக்கிளை கூட திருட முடியல. கர்த்தர் வேலி அடை, நான் உங்களுக்கு சொல்றேன், இது வரைக்கும் நம்ம பாதுகாப்பா இருக்கிறோம்னா கர்த்தர் நம்மை வேலி அடைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் மறக்க கூடாது. பல நேரம் நம்ம கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம் அப்படின்னு நமக்கு எதுக்கு ஸ்தோத்திரம்னே விளங்க மாட்டேங்குது. சாத்தான் இன்னும் நம்மகிட்ட எதையும் எடுக்கலன்னா கர்த்தர் வேலி அடைத்திருக்கிறார். அந்த வேலி ஒரு நாள் இல்லாட்டினாலும் நம்ம எல்லாத்தையும் இழந்துருவோங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஆமா, கர்த்தர் வேலி அடைத்திருக்கிறார். சரி, அப்ப திருட முடிஞ்சதா யோபுட்ட? இல்ல. அப்ப இவன் திருட முடியலன்னா அடுத்து என்ன செய்வான்னு நினைக்கிறீங்க சொல்லுங்க, என்ன செய்வான்? கொல்ல வருவான். யோபுவை கொல்ல பார்க்கிறான். யோபு 1:1 இவனை கொல்ல முடியல. யோபு என்ன செய்ய முடியல? கொல்ல முடியல. ஏன் அப்படின்னா, யோபு 1:1 அவன் பொல்லாப்புக்கு, யோபு எப்படிப்பட்டவனா இருந்தான், பொல்லாப்புக்கு விலகிறவனா இருந்தான். அதனாலதான் கொல்ல முடியல. நாமும் கூட பொல்லாப்புக்கு விலகி வாழ வேண்டும். நம்ம பொல்லாப்புக்கு விலகலைன்னா சாத்தான் ஈஸியா என்ன செஞ்சிருவான், வெட்டிடுவான். யோபு அவன் கொல்ல வரான், ஆனா கொல்ல முடியல. காரணம் என்னன்னா, யோபு பொல்லாப்புக்கு விலகி ஜீவிக்கிறான். சரி, அப்ப அடுத்து என்ன செய்வான் சாத்தான்? அழிப்பான். இறுதியாக அழிக்க முடிவெடுத்தான். ஆனா அழிக்க முடியுமா? உன்னால திருடவே முடியல, என்னை கொல்லவும் முடியலை, பிறகு எப்படி அழிக்க முடியும்? இதுக்கு யார்கிட்ட போய் பெர்மிஷன் கேட்குறான்? தந்திரமான ஒரு யோசனை. அவன் என்ன சொல்லி சொல்லிவிட்டான், சும்மாவா உம்மை துதிக்கிறான், சும்மாவா உம்மை சேவிக்கிறான், நீ எல்லாம் கொடுத்துருக்கிறீர், அதனால் சேவிக்கிறான், எங்கே எடுத்து பாருங்கள் அப்படின்னொன்னே ஆண்டவருக்கு என்ன பிரச்சனை ஆயிடுச்சு, அவன் மீச வச்சதுக்கு அர்த்தம் இல்லையப்பா அப்படின்னு ஆண்டவர் என்ன சொல்லிவிட்டாரு? சரி, நீ எடுத்து பார், தொட்டு பார். அதுக்கப்புறம் தாங்க யோபுவுக்கு ஒரு பயங்கரமான அழிவு வந்தது. ஆகவே இதில் ஒரு எச்சரிப்பு இருக்குதுங்க, தேவன் இதுக்கெல்லாம் அனுமதி கொடுக்கிறாரா? ஆமாம், புரியுதா உங்களுக்கு? எதுக்கெல்லாம் அனுமதி கொடுக்குறாரு? சாத்தான் வந்து நம்மை அழித்து பார்க்க அழிகிறப்பரை கொடுத்து என்ன செய்கிறாரு, அனுப்புகிறார். ஆகவே ஜாக்கிரதையாயிருங்க, அவைக்குரிய ஜீவியத்திலே ஜாக்கிரதையாயிருங்க. சரி, இப்போ யோபு 1:1 எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா, யோபு 1:13 பின்பு ஒரு நாள் யோபுடைய குமாரரும் குமாரத்திகளும் தங்கள் மூத்த சகோதரன் வீட்டிலே புசித்து திராட்சரசம் குடிக்கிற போது, ஒரு ஆள் அவனிடத்தில் வந்து எருதுகள் உழுகிற போது கழுதைகள் அவைகளின் பக்கத்திலே மேய்ந்து கொண்டிருக்கையில் சபையர் அவைகள் மேல் விழுந்து அவைகளை சாய்த்து கொண்டு போனார்கள். அப்ப சாய்த்து கொண்டு போனாங்கன்னா என்ன அர்த்தம்? திருடினார்கள். நடக்குதா? திருடினார்கள். அடுத்து வேலையாட்களையும் பட்டய கருக்கினால் வெட்டினார்கள். வெட்டினார்கள் என்ன அர்த்தம்? கொலை. அப்ப திருடன் திருட வர்றான், கொலை செய்ய வர்றான். அடுத்து, நான் ஒருவன் மாத்திரம் தப்பி உமக்கு அறிவிக்க வந்தேன். அவன் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் வேறொருவன் வந்து வானத்திலிருந்து தேவனுடைய அக்கினி விழுந்து ஆடுகளையும் வேலையாட்களையும் சுட்டெரித்து, அப்ப திருடனா கொலை செய்யறான். இப்ப என்ன செய்யறான்? அழிவு, டிஸ்ட்ரக்ஷன், அழிவு. சரி, கீழே வாங்க. 17 அவன் இப்படி பேசிக் கொண்டிருக்க வேறொருவன் வந்து, இப்போ இங்க ஒரு பகுதி நடந்துருச்சு, இன்னொரு பகுதியில் வேறொருவன் வந்து கல்தையர் வந்து ஒட்டகங்கள் மேல் விழுந்து அவைகளை ஓட்டி கொண்டு போனார்கள். என்ன நடக்குது இப்ப? திருடு. வேலையாட்களை பட்டய கறிக்கினால் வெட்டி போட்டார்கள். என்ன நடக்குது இங்க? கொலை. அப்ப ஒருவன் தப்பி உமக்கு அறிவிக்க வந்தேங்களா, இவன் இப்படி பேசிக் கொண்டிருக்க வேறொருவன் வந்து உம்முடைய குமாரரும் உம்முடைய குமாரத்திகளும் தங்கள் மூத்த சகோதரர் வீட்டிலே புசி திராட்சரசம் குடிக்கிற போது வனாந்திர வழியாய் பெருங்காற்று வந்து அந்த வீட்டின் 4 மூலையிலும், இது என்னது? அழிவு. பெருங்காற்று
வந்து அந்த வீட்டின் மேல் மோதியது. ஒரு அழிவு, பேரழிவுன்னு சொல்றாங்கல்ல, இயற்கை பேரழிவு. இங்க ஒரு அழிவை பார்க்கிறோம். அப்ப இந்த யோபுனுடைய வாழ்க்கையில ஸ்பான்டேனியஸா ரெண்டு பெரிய இன்சிடென்ட், ரெண்டுலையுமே பார்த்தீங்கன்னா திருடு, கொலை, அழிவு. இந்த திருடன் திருடினான், கொன்றான், அழித்தான். யோபு எவ்வளோ பெரிய பரிசுத்தவன், நீதிமான், உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயப்படுகிறவன். ஆகவே இன்றைக்கு நாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும், ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். இப்ப தேவன் நமக்கு என்ன ஆலோசனை தருகிறார் தெரியுமா? தேவன் நமக்கு என்ன ஆலோசனை, மூணு ஆலோசனை தர்றாரு. ஒன்று, பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள். பிசாசுக்கு என்ன செய்யாதீங்க, இடம் கொடாதீங்க. ரெண்டாவது, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். மூன்றாவது, பிசாசை துரத்தி விடுங்கள். ஆண்டவர் மூணு ஆலோசனை கொடுக்கிறார். என்ன ஆலோசனை சொல்லுங்க பார்க்கலாம். பிசாசுக்கு இடம் கொடாதீங்க. ஏன் இடம் கொடுக்குறீங்க? ஆவியானவர் நமக்கு எச்சரிப்பாய் சொல்லுகிறார். ரெண்டாவது, பிசாசுக்கு என்ன செய்ய, எதிர்த்து நில்லுங்க, அவன் நமக்கு சண்டைக்காரன். மூன்றாவது, பிசாசை நீங்க என்ன செய்ய வேண்டும், துரத்த வேண்டும். உன்னை என்றும் விசாரிக்கும் பரமபிதா, உன்னருகே இருக்கிறார், கலங்காதே. உன்னையும் நேசிக்க உன் குறையெல்லாம் நீ கேடு.